தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடைய மாநாடு நடைபெறவுள்ளது. இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் வந்து கடந்த 10 மாதங்களாக தமிழக அரசு அறிவித்துள்ள பல்வேறு நலத்திட்டங்கள் எவ்வாறு பொதுமக்களுக்கு சென்று அடைந்துள்ளது, அதே சமயத்தில் பொதுமக்கள் வேற என்ன மாதிரியான நலத்திட்டங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஆலோசனை கூட்டமும் இதெல்லாம் நடைபெற உள்ளது. அதனால் இன்று முதல் இன்னைக்கு 10, 11, 12 என 3 நாட்களுக்கு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் என அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனளித்திருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த நலத்திட்டங்கள் வந்து பொதுமக்கள் மற்றும் பல்வேறு புறநகர் மற்றும் நகரப்பகுதிகளில் வந்து சென்றடைக்கிறது அப்படிங்கிறத குறித்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த முதல்வருடைய மாநாட்டில் வந்து புதியதாக வனத்துறை அதிகாரிகள் புதியதாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. வனத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இந்த மாநாட்டில் கலந்து ஆலோசனை செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 10 மாதங்களாக தமிழக அரசு புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதும், இதில் வந்து வேற எந்த மாதிரியான புதியதாக அறிவிப்புகளும் அதே சமயத்தில் வந்து வேற நலத்திட்டங்கள் எந்த மாதிரி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று 10, 11, 12 என 3 நாட்களுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் அவங்களுக்கு சென்றடைந்திருக்கு என்ற புள்ளி விவரங்களுடன் இன்று முதல்வர் முன்னிலையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் அதே சமயத்தில் வந்து பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கேட் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஜோசப். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.